டேய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவர் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதான பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதான பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனி தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ. ஐயோ, அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? பூவை சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதான பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய். புஷ் புய். புஷ் புய். புஷ் புய். புஷ் புய். புஷ் புய். புஷ். உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து போய் பின்னால தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்கறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்கறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா? என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன போனமா? போடா. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்ன அப்படியே உட்கார்ந்துடலாம். விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் புரியலையா? இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே, எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிசு கட்டியே காட்டி கொடுத்துல. என்னடா தலையுது? வயல சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா, அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிறேன். இவார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இதை ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழக்கு கடந்து துடிச்சுட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணும்? இதுதான்டா டென்ஷன். வா, அவ வரதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி, வாங்க. வணக்கம். என்னப்பா, வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க. புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே.
எங்க நடக்குது பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு தடவை சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கணும். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலே, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரே இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமே தான் இந்த கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேச கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரி ஆட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அடி போடு. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சுக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் தான் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கூடாது. போ, போடா. படுவா. பத்து மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்கேன். என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்கேன். மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய், என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க? முதலாளியாடா? எப்படி குயிப்பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையா. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். டேய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேனே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய், பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கி திங்கி இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன். என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி விளக்க மாட்டேன். என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்த அளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்றோம். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசு கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளிய போய் பாரு. மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்?
மறிக்கொடுந்து பாடு பாடு மறிக்கொடுந்து ஏன் பாட்டை இழுத்து விட்டாய் உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொடுந்து பாடு அட பாடு முள்ள ஐயோ போகல எனக்கு வெக்கமா இருக்குது எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது நடந்தது இனிமேல் மனுஷன் குடிக்க முடியுமா எரிமை தாண்டா குளிப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன் எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு அப்பாரா கடப்பாரு அந்த விளம்பரம் மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே கொழுந்தா மறிக்கொழுந்தா அதேதான் அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா ஏன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள ஐயோ நான் டென்ஷன் ஆனது காரணமா தண்ணிதான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போலாம் உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு ஓ இதுவா இதை கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது சரி பூசி விடுங்க என்னங்க சாணிய பூசுறீங்க தானியா இது சந்தனம்யா சந்தனமா சந்தனம் பார்க்காத மாப்பிள நீ ஒருத்தன் தான் வா அதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல பொண்ணே இதுதான் என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு வாங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள இது அது சேர் ஒரு கால் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி நீங்க உட்காருங்க இவதான் பொண்ணா கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு அது பொண்ணோட தோழியா கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் அடிய ராசா அப்ப ஒன்னே அடிக்கலாமா அப்படி போடி மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுடா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க என்ன போய் பேசி கூட்டிட்டு புரியல நீங்க வாங்க நான் காட்டுறேன் ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள வெளியே வாங்க மாப்பிள மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள நான் பொண்ண காட்டுறேன் கொண்டு வேணாம்ண்ணே அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் டேய் இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கட்டி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பத்து
அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமாண்ணா. சோம்பேறி பைய மகனே, இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னே. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாட்டீங்க பாருங்க, அடி வரேன். என்ன நீங்க சண்டை போட்டு எங்க போயிட்டி தலைய? இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். அஞ்சு ரூபாய்க்கு பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ் விக்கிறது. பிளாக் டிக்கெட் கத்ரா நாய நான் கத்த மாட்டேன். ஏன்? ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்ற. டே கத்ரா, அஞ்சு ரூபாய் டிக்கெட் பத்து ரூபா, அஞ்சு ரூபாய் டிக்கெட் பத்து ரூபா, அஞ்சு ரூபாய் டிக்கெட் பத்து ரூபா. என்னது இது? தீப் ஓரம் உட்காரதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி, அப்படி போய் ஓரம் உட்காரு. பரமாகரமண்ணே, ஏ நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்த படம் தெரியாதா? சென்ட்ரல் உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க, உரிச்சு போயிருவானே. தருமா பத்தி நீனே மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா நாயங்க. அஞ்சு ரூபா டிக்கெட் 20 ரூபா, அஞ்சு ரூபா டிக்கெட் 20 ரூபா, அஞ்சு ரூபா டிக்கெட் 20 ரூபா. ஹலோ, ரெண்டு டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து வந்து என்ன வந்து போய் போலீஸ்காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல இப்ப நாம வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அவன் எங்களை ஏமாத்தி எடுத்தாப்ல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க வைக்கிறோம். சி, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இவட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி வைக்கிறேன். ஓ, மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட எங்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க, உன் லவரோட வந்ததை உங்க அப்பா மாட்டி விடுறோம். என்ன சார் போய் பெருசா எடுத்துக்கிட்டு தமாஷ் பண்ணோம்? அப்படி வா வலிக்கு, இப்ப இருந்து ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இந்த அப்படி அண்டா காக்குசம் அபு காக்குஹும் சோப் போட்டா, சோப் போட்டா. விஜய், நீங்க சோப் போடணும்டா, நான் எத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கேன். முதுக காட்டு. போட்டு விடுங்க. நல்லா இருக்க. திரும்ப மூஞ்சிக்கு மட்டும் போடுறேன். போட்டு விடுங்க. Ah
பாப்பா. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தா பாத்தீங்க. ஐயோ 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 ஐயோ, ஏண்டி சோப்பு போட்டு என் பேரனை மயக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லாச்சி, தரக நான் தரையதான் தொடச்சிட்டு இருக்க. தரைய தொடக்கிறியா, என் பேரனை தொடக்கிறியா? நீ விதையிலேயே கொட்ட போட்டவளாச்சே. அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமித்தி நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சிருவ போல இருக்க. சோப்போட்டா அடியே போதண்டி, நீ வேலை பார்த்த லட்சணம், போடி வழிய போடி. ஆச்சி, நீங்க என்ன அடிங்க கொள்ளுங்க, ஆனா விஜய் கிட்ட என்ன மட்டும் என்ன பிரச்சனாதீங்க. அடி சருப்பால, ஏண்டி தெருவுல அனாதையா கிடந்த ஒண்ணு எடுத்து வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தா என் பேர மேலேயே கண்ணு வைக்கிறியா? போடி வெளியே, கட்டிருக்க துணியோட போயிடு போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி, நான் எங்க போவேன், எனக்கு யார் இருக்கா? எடுத்துச்சண்ணா, ஏய் எனக்கு கோவம் வராது, வந்துச்சு கரகாட்டம் தான். போயிடு வெளியே, போயிடு. பேராண்டி சோப்போடா, சோப்பு எனக்கே வா. சோப்போடா சாருதான் போ. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன், கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன். இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற, இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன்? இவனுக்கு அவங்க தாத்தா காத்துப்பட்டிருக்கு, இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது. நீ கனவு காணுப்பா. சோப்போடா.